ஹரிஹியோ ஸ்ரீ குருப்பியோ நமஹ பெரியவா சரணம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஒரு நாயன்மாரோட சரித்தம். சிவபெருமானிடத்துல அதீத பக்தி செலுத்தி சிவபெருமான் மேலையும் சிவன் அடியார்கள் மேலையும் பக்தியும் மரியாதையும் வைத்து வணங்கி வந்தவாதான் நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். அதுல நம்ம நிறைய நாயன்மார்களோட சரித்தத்தை பார்த்திருக்கோம். மூர்க்க நாயனார், எரிபத்த நாயனார், சாக்கிய நாயனார், ஏனாதி நாயனார், இயற்பகை நாயனார், கோட்புலி நாயனார்னு நிறைய சரித்தங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெய்ப்பொருள் நாயனாரோட சரித்தம் என்ன, அவர் எப்படிப்பட்ட சிவபக்தனாக இருந்தார், சிவபக்தியினால என்னெல்லாம் காரியங்கள் பண்ணினர், அதை பார்ப்போமா? சோழ வள நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையில இருக்கிற நாடுதான் நடுநாடு. இந்த நடுநாட்டுக்கு சேதி நாடுன்னு இன்னொரு பெயர் உண்டு. இரண்டு நாடுகளுக்கு நடுவுல இருக்கிறதுனால அதுக்கு நடுநாடுன்னு பெயர். சேதியர்னு ஒரு மரபினர், அவ அங்க வாழ்ந்துட்டு வந்தா, அதனால சேதி நாடுன்னு இன்னொரு பெயர். தென்பெண்ணை ஆற்றோட தென் கரையில ரொம்ப சிறந்து விளங்கிய நாடு, சிவ நெறியில சிறந்து விளங்கினவா. அப்படிப்பட்ட அடியார் குலத்துல பிறந்தவர் தான் மெய்ப்பொருள் நாயனார்ங்கிற அரசன். அந்த அரசன் சிவனடியார்களோட திருவேடத்தையே மெய்ப்பொருள் உண்மையான தத்துவம் அப்படின்னு எண்ணினதுனால அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார்ங்கிற திருநாமம் அமைஞ்சது. சிறந்த வழியில ஆட்சி புரிஞ்சுண்டு வந்தர் அந்த அரசர். ரொம்ப கெட்டிக்காரர், பக்தியோடையும் இருப்பர். அவரோட வாழ் வலிமை, தோல் வலிமை, படை வலிமை இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் இந்த அரசன்னா கொஞ்சம் பயம்தான். அது மட்டும் இல்லாம அரசர் கீழே இருந்தவாளும் ரொம்ப சிறந்தவாளா இருந்தா. அல்லும் பகலும் அரசனுக்காக அவர் என்ன கேட்கிறாரோ, எப்படி கேட்கிறாரோ அப்படி பண்ணி கொடுத்து எல்லா ராஜ்யங்களையும் வீழ்த்தி சிறந்த அதிபராக இருந்தார். அவருக்கு என்னெல்லாம் செல்வம் கிடைக்கிறதோ அத்தனையும் கோவில் திருப்பணிக்காக பயன்படுத்தி வந்தார். இப்படி பண்போடும் பக்தியோடும் இருந்ததுனால எல்லாருக்கும் இந்த அரசன் மேல மதிப்பும் மரியாதையும். ஆனா மற்ற அரசர்களுக்கெல்லாம் இவரை பார்த்தா கொஞ்சம் பொறாமை. எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவரை வீழ்த்தவே முடியலங்கிற ஏக்கம். இவரோட போர் புரிந்து தோற்ற அரசர்களுக்கெல்லாம் இவரை பார்த்து ஒரே கோபம். அப்படிப்பட்ட அரசர்கள்ல ஒருவனாக இருந்தவர் தான் முத்தநாதன்கிற அரசர். பலமுறை இவரோட போர் செய்ய முயற்சி பண்ணி புற முதுகு காட்டி ஓடிய அரசன். போர் வழியாக இவரை வீழ்த்த முடியாதுன்னு நன்னா புரிஞ்சுண்ட இந்த அரசன் சூழ்ச்சியாலதான் இவரை பழிவாங்கணும்னு முடிவு பண்ணினான். முத்தநாதன் என்ன பண்ணான் தெரியுமா? சைவ வேடம், அதாவது ஒரு சிவனடியார் போல வேஷம் போட்டுண்டு, விபூதி பட்டை அணிஞ்சுண்டு, ருத்ராட்ச மாலை தரித்து, காவி உடை அணிஞ்சுண்டு இந்த நாட்டுக்கு வந்தான். சிவனடியாராக இருக்கிறவரை எப்படி வரவேற்கணும்னு அந்த நாட்டுல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியும். மன்னனை பார்க்கணும்னு சொன்ன உடனேயே அந்த ஊர் மக்கள் எல்லாம் மன்னனோட அரண்மனை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுக்கறா. அங்க இருக்கிற காவலாளிகளும் வந்தவர் சிவனடியார்னு பக்தியோட வரவேற்கிறா. தன்னுடைய அரசவைக்கு ஒரு சிவனடியார் வந்ததை பார்த்து மெய்ப்பொருள் நாயனாருக்கு அளவில்லாத சந்தோஷம். வந்த சிவனடியாருக்கு என்னெல்லாம் உபச்சாரம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணினர் மெய்ப்பொருள் நாயனார். இவருக்கு மட்டும் இல்லையே, சிவனடியாராக யாரு வந்தாலும் அவளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினர் மெய்ப்பொருள் நாயனார். உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம், இப்படி எதுலேயுமே குறை வைக்காம
ஆத்ம திருப்தியோட அவ திரும்பி போற வரைக்கும் அவளுக்கு பணிவிடை பண்ணிட்டு வந்தர். சிவாய நம சிவாய நமன்னு குரல் கொடுத்துண்டே மன்னரோட பேச்சு கொடுத்தான் முத்தநாதன். தன்னோட எதிர்ற சிவநாமத்தை சொல்ற சிவனடியார பார்த்து அரசனான மெய்ப்பொருள் நாயனாருக்கு அளவில்லாத சந்தோஷம். அவரோட வெள்ள உள்ளம் உருகியே போச்சு. முத்தநாதனோட திருநீரை பார்த்து, அவர் அணிஞ்சுண்ட மாலையை பார்த்து, அவரோட கால்கள்ல பக்தியோட விழுந்து வணங்கினர். அவர் வந்திருக்கிற காரணம் கேட்ட உடனே கொஞ்சம் கூட நா கூசாம முத்தநாதன் என்ன சொன்னான், அந்த காலத்துல சிவபெருமான் கிட்டேந்து தனக்கு ஒரு மந்திர அருள் கிடைச்சது, அந்த மந்திர அருளை உனக்கு சொல்லத்தான் வந்திருக்கேன்னு அரசன் கிட்ட சொல்ல, அரசனும் இப்படி ஒரு மந்திரம் கிடைக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணோம்னு சந்தோஷமாக அதை ஏத்துக்க காத்துருந்தார். இத அரசவையில சொல்ல முடியாது, தனியாக ஒரு இடத்துலதான் சொல்லணும்னு சொல்ல அரசனும் முத்தநாதனும் வேறொரு அறைக்கு போறா. தன்னுடைய தலைய தாழ்த்தி முத்தநாதனை வணங்கி அந்த மந்திரத்தை பெறுவதற்காக காத்துருந்த அரசர் என்னதை சந்திச்சர், ஓலைச்சுவடிக்குள்ள மறைச்சு வச்சின்றிருந்த ஒரு வாளை எடுத்து இதுதான் தக்க சமயம்னு அந்த வாளால மன்னனை தாக்கினான். துடிச்சு போன அரசனுக்கு வெறுப்போ வேதனையோ கோபமோ வரல, மெய்த்தவ வேடம்தான் மெய்ப்பொருள்னு நினைச்சு அவரை தொழுது வணங்கினர். அரசனோட குரல் சத்தத்தை கேட்ட ஒரு காப்பாளன் ஓடி வந்து நடந்ததை பார்த்த உடனே அவருக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. உடனே வாளை எடுத்து முத்தநாதனை தாக்க போனர். ஆனா அரசனோ, இவர் சிவனடியார் வேடம் தரித்ததுனால இவர் சிவனடியார் தான், நம்மள ஒருத்தர், அவருக்கு பக்தி செலுத்துறது தான் நம்மளோட கடமை. அவரை தலை வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று ஊர் எல்லையில அவரை போய் கொண்டு விட வேண்டியது உன்னோட கடமைன்னு சொல்ற. அரசனோட ஆணையை ஏத்து அந்த காவலாளியும் முத்தநாதனை ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டான். மன்னருக்கு ஏற்பட்ட இந்த துன்பமானது காட்டு தீ போல அந்த நாட்டுல பரவித்து, அந்த காவலாளி தத்தன் முத்தநாதனை எல்ல வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் தன்னோட உயிரை கையில பிடிச்சிருந்தார் மெய்ப்பொருள் நாயனார். அவருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் உயிரை விட்டார். அவரோட உயிர் பிரிந்த அந்த க்ஷணமே ஒரு பேரொளி பிறந்தது. சிவபெருமான் பிரத்யக்ஷமாக தோன்றி மெய்ப்பொருள் நாயனார மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுத்தார். அரசியாருக்கும் அங்க இருந்தவ அத்தனை பேருக்கும் சிவபெருமான பார்த்த சந்தோஷம், மெய்ப்பொருள் நாயனார் மறுபடியும் உயிர்ப்பித்து வந்த சந்தோஷம், எல்லாரும் சிவபெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிண்டா. சிவனடியார் வேடம் பூண்டிருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னை கொல்ல வந்த ஒருத்தர்கிட்ட எப்படி பக்தி செலுத்தினர் பார்த்தேளா, அதுதான் நாயன்மார்களோட சிவபக்தியோட பெருமை. அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, பெரியவா சரணம்.